Hi everyone, இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். நிறைய பேர் வாழைத்தண்டு வந்து அரிஞ்சு பண்றது ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு சொல்லியே இதை சாப்பிடாம அவாய்ட் பண்றாங்க. அப்படி இல்லை, வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் அறியறது கஷ்டமா இருந்தாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை அறியறது எப்படி ஈஸியா செய்யணும், நம்ம கூட்டு எப்படி ஈஸியா செய்யணுங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த மாதிரி வாழைத்தண்டு நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி நம்ம தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி. அரிசி களைஞ்ச தண்ணியில தான் வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் நம்ம அறியணும். அப்பதான் வந்து கருத்து போகாது. இப்ப அரிசி களைஞ்ச தண்ணியில நான் எடுத்த பீஸ ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டுட்டேன். இப்ப இது எப்படி ஈஸியா நம்ம கிளீன் பண்ணி எப்படி அறியணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நீங்க ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சு போட்டிருக்கோம் இல்லையா, இதுல பாருங்க நாறு இடையில வருது. இத ஒண்ணும் இல்ல, நம்ம இந்த விரலால இப்படி நம்ம சுழட்டி சுத்தி எடுத்தோம்னா அந்த நாரெல்லாம் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலயும் இப்படி சுழட்டி சுழட்டி சுத்தி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரிஸ்கா எடுத்து முள்ளு போட்டு சுத்தி எடுத்து அது மாதிரிலாம் கிளீன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சிட்டு இப்படி கையாலேயே விரலால இப்படி நம்ம எடுத்து விட்டோம்னா பாருங்க அழகா அந்த நார் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து போட்டுட்டு இப்ப நம்ம அரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்ப இதே மாதிரி நாரை எல்லாத்துலயும் எடுத்துட்டு நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இத பாருங்க ஒரு நாலஞ்சு ரவுண்டான ஷேப்ப நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சு அறிய வேண்டியதுதான் கட்டையில வச்சுட்டு. நான் கத்தியிலதான் காய்கறி கட் பண்ணுவேன், ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. அவ்வளவுதான், இது அப்படியே நைஸா அரிஞ்சு போட்டுடலாம். நார் இல்லாம அழகா வந்துடும். அரியறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. வாழைத்தண்டு ஈஸியா நீங்க அரிஞ்சு ரொம்ப ஈஸியா கூட்டு பண்ணி பொரியல் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். அவ்வளவுதான் பாருங்க, நல்ல நீட்டா நார் இல்லாம அழகா அரிஞ்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா வாழைத்தண்டையும் அரிஞ்சு அரிசி களைஞ்ச தண்ணியில போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம கூட்டு பண்ணலாம். எல்லா வாழைத்தண்டையும் நீட்டா அரிஞ்சாச்சு, நார் இல்லாம நீட்டா அரிஞ்சிட்டோம். இப்ப நான் வாழைத்தண்டு கூட்டு பண்றதுக்கு இந்த சின்ன கிண்ணத்துல ஒரு கிண்ணம் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். இப்ப பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வெங்காயம் நான் போடுறேன், பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டுட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் ஒரு தக்காளி, அதையும் நான் கட் பண்ணி இதுல போட்டுக்கிறேன். இதோட கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை நம்ம அதுல போட்டுடலாம். இதுல இப்ப வாழைத்தண்டெல்லாம் போட்டுட்டோம். ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி ஒரு டம்ளர் ஊத்திக்கலாம். இப்ப போட்ட எல்லாத்தையும் குக்கர் மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் விடுவோம். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே நம்ம போட போறோம். ரெண்டு விசில் விட்டு ஈஸியா நம்ம சீக்கிரமா கூட்டு நம்ம பண்ணிடலாம். இப்ப கூட்டுக்கு போடுறதுக்கு நான் ஒரு சின்ன கிண்ணத்துல தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த திருவன தேங்காயை நம்ம அரைக்க போறோம். இதுல காரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த தேங்காயோடைய ஒரு பச்சை மிளகாய், மிளகு, இந்த மிளகுனுடைய காரம் தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போறோம். மிளகு போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் இதை மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்ப தேங்காய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாவே பச்சை மிளகாய், மிளகு, சீரகம்லாம் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். இதுல வந்து ஒரே ஒரு பூண்டு பல்லு தோலோடைய நம்ம போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கூட்டுக்கு ஓரளவுக்கு இருந்தா போதும். இப்ப ரெண்டு விசில் வந்து விசில் அடங்கிடுச்சு. இப்ப நம்ம குக்கரை ஓபன் பண்ணியாச்சு. நல்லா பாருங்க, வாழைத்தண்டும் பாசிப்பருப்பும் அழகா வெந்திருக்கு. இதுல இப்ப நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், சால்ட் போட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பூண்டு சீரகம் மிளகு பச்சை மிளகாய் போட்டோம் இல்லையா, அந்த தேங்காயை நம்ம இதில் ஆட் பண்ணி அந்த மிக்சி ஜாரை நம்ம அலசி போட்டுக்கலாம். இந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிட்டேன். மிக்சியை அலசின தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கூட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஸோ தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் ஊற்றி பருப்பை வேக வச்சோம் தண்டோட போட்டு. இப்போ நம்ம அது நல்லா வெந்து அந்த தண்ணியும் வாழைத்தண்டு பருப்பு எல்லாம் சேர்ந்து கரெக்டாக வெந்திருந்தது. இப்போ நம்ம மிக்சி அலசி ஊற்றின தண்ணி மட்டும் போதும். இதை நம்ம மறுபடியும் ஒரு கொதி விட்டுறலாம். இப்போ உப்பு மஞ்சள்லாம் போட்டுட்டோம்.
இப்ப இது அடுப்புல போட்டு ஒரு கொதி வந்துட்டு இருக்கு. இத கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கணும். பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும். சோ நம்ம இப்ப லைட்டா கிளறி விட்டுடலாம். தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, கூட்டு தானே, அதனால நம்ம ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இப்ப நல்லா ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். இங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். பாசி பருப்புங்கிறதுனால பெருங்காயம் தேவையில்லை. நீங்க கடலப்பருப்பு போட்டு கூட்டு பண்றதா இருந்தா பெருங்காயம் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். விருப்பம் இருந்தா பெருங்காயம் சேர்க்கணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் போடல. மிளகு, பச்சை மிளகா போட்டிருக்கோம். சோ காரத்துக்கு வேற எதுவும் மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. இந்த கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை போட்டு அதுல தாளிச்சு கொட்டிடலாம். இப்ப கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்ல வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாழைத்தண்டு கூட்டு பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூட்டுன்னு இல்ல, பொரியல் எல்லாமே ஜூஸ் கூட நம்ம போட்டு சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு. வாழைத்தண்டு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா கிட்னில இருக்கிற ஸ்டோன் வெளியாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டோன்லாம் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம பிரிகாசனா இந்த மாதிரி வாழைத்தண்டுகளை சமையல்ல சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா கிட்னி ப்ராப்ளம் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு டேஸ்டியான டிஷ் இது. நான் இந்த வாழைத்தண்டு டிஷ்ஷோட ரசம் வச்சு சர்வ் பண்ண போறேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க, செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.